ஹாய் காய்ஸ், இன்று வந்து ப்ளீஸ் லார்க்கினோட நெக்ஸ்ட் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு போயமை பற்றி பார்க்க போகிறேங்க. ஸோ இந்த போயமில் எதை பற்றி ஆத்தர் சொல்கிறாங்கன்னா, அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. என்ன ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா, அதாவது இந்த போயம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 ஸ்டான்ஸாவில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் வந்து ஒரு 4 லைன்ஸு கொண்டதாகவும் இருந்துகிட்ருக்கு. இந்த போயமில் வாழ்க்கை வந்து ஒரு இருண்ட ஒரு பிரதிபலிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மக்கள் அனைவருமே வந்து வாழ்க்கையை வந்து ஒரு இருண்டதாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்கள வெளிய, அதை பிரகாசமானதாக அவங்க வாழலை அப்படின்ற அந்த ஒரு மைய கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஏன் வைக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி மரணம் அப்படின்ற அந்த ஒன்றையும் வந்து யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு மைய கருத்தையும் முன்வைக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இந்த பாயிண்டில் அவர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரி வாங்க, என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு போய் பார்க்கலாம். அதாவது இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நிகழ்காலத்தில் வந்து வாழ மறந்துடுறாங்க. அவங்க வந்து இப்போ ப்ரெசன்ட் டேவை வந்து யார் என்ன பண்ணுறதுனா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதில்ல. அவங்க எதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்காலத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நிகழ்காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில தவறுகள் செய்கிறாங்க, அது வருங்காலத்தில் காலப்போக்கில் மாறிடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது மறந்து தான் போகுமே ஒழிய அது என்ன பண்ணாதுன்னா மாறாது. அதற்கான முயற்சி நம்ம இப்போ நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டேவில் நம்ம எடுத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் அது என்ன பண்ணோம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் சொல்கிறாரு. இந்த போயம் வந்து நிகழ்காலத்தை வீணடிக்கிறவங்களை பற்றி பர்டிகுலராக ஆத்தரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஒரு குவெஸ்டினையும் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாரு. அவங்க வந்து எதிர்காலத்தை வந்து நம்ம ப்ரெசன்ட் டேவில் கற்றுக்காமல் நம்ம எதிர்காலத்தில் கற்றுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் எல்லோரும் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஏன்னா இப்போ எக்ஸாம் வருதுன்னு வச்சுங்களேன், எக்ஸாம் எழுதுகிற டைமு ஃப்யூச்சர் அப்படின்னா இப்போ நம்ம ஒழுங்காக ரீட் பண்ணி நல்லா என்ன கண்டென்ட்டு அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அங்கே எக்ஸாம் ஹாலில் நம்ம போய் என்ன பண்ண முடியும் எழுத முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் இப்பயே விட்டுட்டு நம்ம எக்ஸாம் நல்லா பாஸ் ஆயிடுவோங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் அதற்கான உழைப்பை வந்து நம்ம தான் என்ன பண்ணணும் வழிவகுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. நிகழ்காலத்தில் வந்து எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கவனம் செலுத்தாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீடர்ஸ், அதாவது இதை நம்ம படிக்கக்கூடிய நம்மளை வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நிகழ்காலத்தில் உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க, அப்போ தான் உங்களுடைய லட்சியத்தை வந்து நீங்கள் அடைய முடியும் அப்படின்ற அந்த ஒரு மைய கருத்தையும் சொல்கிறாரு. அதாவது இந்த ஒரு போயம் வந்து மக்களுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக வந்து இருந்துகிட்ருக்கு. எதிர்காலத்தினுடைய வருகைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொறுமை இல்லாமல் காத்துட்ருக்காங்க. அதாவது எல்லாருமே வந்து அந்த பொறுமைன்றது ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பாக என்கிட்ட கிடையாது. ஏன்னா பொறுமை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது வரக்கூடாது அப்படின்னா நீ மௌனமாக இருந்தினாவே 75% வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். நீங்கள் அந்த உங்களையே அறியாமல் அந்த கோபத்தில் செய்யக்கூடிய அந்த ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்கள் லைஃப்பவே டர்ன் பண்ணும். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரோட லைஃப்ன்றதை விட என்னுடைய லைஃப்பில் நான் பட்ட அந்த ஒரு சில இன்சிடெண்ட்டுக்காக சொல்கிறேன். கோபம் மட்டும் படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. இங்கே வந்து அவர் அதை தான் சொல்கிறாரு. மக்கள் யாருமே வந்து பொறுமையாக இருக்கிறதில்ல, எதிர்காலத்தை நோக்கிட்டு வேகமாக தான் இருக்காங்களே வழி பொறுமையாக இருக்கிறதில்ல, அதற்கான படியை வந்து இங்கே யாருமே செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்றத சொல்கிறாரு. இந்த கவிதையில் வந்து இந்த போயமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிகழ்காலத்தை யாரும் அனுபவிக்கிறதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. ப்ரெசன்ட் டேவை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க அப்படின்னு இருக்கிறத விட அவங்க எதிர்காலம் எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஸ்கூல் லைஃப் பார்த்துக்கலாம். 9th போனங்கன்னு வச்சுக்கோங்க, 9th படிக்க போனங்க அப்படின்னா ஸ்டாஃபுங்க சொல்லுவாங்க, டீச்சருங்க சொல்லுவாங்க என்னென்னா, இப்போ இந்த ஒரு 2 கஷ்டப்பட்ட அப்படின்னா ப்ளஸ் ஒனில் ஜாலியாக இருக்கலாம். சரி அதை தான் படிச்சுட்டு தட்ட வந்தாங்கன்னா அப்படின்னா ப்ளஸ் ஒன்று போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு 2 கஷ்டப்பட்டே காலேஜில் போய் ஜாலியாக இருக்கலாம். காலேஜ் போய் படித்தா இல்லைப்பா இதெல்லாம் நீ பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீ வெளியே போய் நல்லா ஜாலியாக சேலரி போய் வாங்கிட்டு நல்லா ஜம்முனுக்க முடியும் அப்படின்னு. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு சேலரி வாங்குறதுக்கு போனால் அங்கே போனால் டே ஒர்க்கு ஒரு அந்த ஃப்ரீடம்ன்றதை கிடைக்காத அந்த ஒரு சூழ்நிலையாக மாறுது. அதனால் நீங்கள் இந்த போயமை கேட்குறக்கூடிய என்னுடைய நண்பர்களாகிய நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு வந்து கார்டு கொடுத்த கிஃப்ட்டு.
ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம், எம்ஃபில் பண்ணலாம், இல்லை எம்ஏ பண்ணலாம், பிஏ பண்ணலாம், எது வேணால் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை வேற ஒருத்தர் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த டேவை வந்து என்ன ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு மனநிலையை உருவாக்கினீங்க அப்படின்றத தினைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஃபீல் பண்ணுங்கள். இன்றைக்கி எதனா நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயங்கள் நடந்ததா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல விஷயம் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அது நல்ல விஷயமாக நடக்கும். ஸோ இந்த போயமில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபைனலாக வந்து இந்த எதிர்காலத்தை எல்லோரும் நோக்கி காத்துட்ருக்காங்கல்ல, அந்த எதிர்காலம்னு ஒன்று இருக்கும்போது என்னன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா, அந்த டெத் அப்படின்ற அந்த ஒன்று இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த டெத்து நீங்கள் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை சொல்லிட்டு இந்த போயமை வந்து முடிக்கிறாரு. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன். நான் சொன்ன மாதிரி நிகழ்காலத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வாழ ஆசைப்படுங்க. ஒன்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலே ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ தேங்க்யூ வியர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.